அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளும் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக தாந்திரிக் ஆஸ்திராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு வெல்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சாம்ப சிவ இந்த அழகான வாய்ப்பளித்த யுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல் பொதுவா எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை வாழணும்ன்ற ஆசை இருக்கும் பட் இருந்தாலும் கஷ்டமான காலகட்டங்கள் வரும்போது சொல்லக்கூடியது இது என்னோட விதி நான் ஆகணும் போல இருக்குன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுவாங்க ஒரு சிலர் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த விதியை எப்படி வெல்றது நமக்கு வரக்கூடிய கஷ்டமான காலகட்டங்களை கடந்து செல்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை நிச்சயம் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணுமா சார் கண்டிப்பாமா நல்ல ஒரு கேள்வி ஆக்சுவலாக அந்த விதின்னு வரும்பொழுது இது உண்மைதான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதில் தெரியும்னா நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில்னா இது இதை பொறுத்த வரைக்கும் நல்ல கற்ற ஜோதிடருக்கு புரியும் இதில் வந்து நம்மளுடைய கர்மாஸ் அதாவது நம்மளுடைய சஞ்சித கர்மாவாக இருக்கட்டும் நம்மளுடைய பிராரப்த கர்மாவாக இருக்கட்டும் வரக்கூடிய ஆகமி கர்மாவாக இருக்கட்டும் என்னெல்லாமா சொல்கிறோம்னு நினச்சிக்க கூடாது நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் முன்னாடி காலங்கள் ஜென்மங்கள் பேர் வந்து சஞ்சித கர்மான்னு சொல்கிறது அதே போல் நம்ம இப்போ நடக்கிறது வந்து பிராரப்த கர்மான்னு பேர் வரப்போகிற காலங்கள் வந்து ஆகமி கர்மா ஸோ இப்போ அந்த சஞ்சித கர்மாவில் வந்து நம்ம எதாவது மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதான் ஆனால் பிராரப்த கர்மாவில் மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக முடியும் அப்போது இது எல்லா இதுலேயும் நம்ம முடியுமானா இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ரெஃபரன்சஸ் இல்லை சில பேர் வந்து சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது செய்ய முடியாதுன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொல்லலைங்க பட் ப்ராக்டிக்கலாக பேசுவோம் நம்ம வந்து இப்போ இத்தனை கொரோனா இதில் இருந்தது இவ்வளோ பிரச்சனையில் இருந்தது பட் நம்ம எல்லாமே நம்ம தப்பிச்சு வந்ததே வந்து ஒரு பெரிய யோகம் தான் என்னுடைய தனி தனிப்பட்ட ஒப்பீனியன் ஏன் நான் சொல்கிறேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பறந்துருக்கோங்கிறத வந்து நம்ம உணரணும் ஸோ நம்ம எல்லாருமே அறிவாளி தான் நம்ம எல்லாருமே ஒரு சில காலங்கள் வரும்பொழுது அதனால ஒருத்தர் வந்து தங்கம் வந்து தகரம் ஆயிராதுங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அப்போது இந்த விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக முடியும் உறுதியாக முடியும்னா அதில் வந்து அந்த ஜாதகத்தில் இடம் இருக்கணும் ஜாதகத்தில் ஒருவேளை இல்லைன்னா நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க ஜோதிடராக இருக்கட்டும் எந்த ஒரு கன்சல்டன்ட்டாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருசாக நம்ம பேசிக்கிறதுனால மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க அப்போது அது இதெல்லாம் எப்படின்னா ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதல் தான் இந்த ஜோதிடராக இருக்கட்டும் எந்த எவ்வளோ பெரிய கன்சல்டன்ஸாக இருக்கட்டும் இவங்களால் ஒரு அனுமானித்து போகலாம் இது நான் நம்ம டே ஒன்லேருந்து நான் இதுதான் சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து அந்த சயின்ஸ் உண்மையாக அந்த ஜோதிடங்கிற கணிதமும் சயின்ஸும் உண்மையாக ஹண்ட்ரட் உண்மை அப்போது இந்த சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் நம்ம யோகிகள் அதே மாதிரி நம்ம மகான்கள் சொன்ன வழிபாடுகள் மூலமாக நீங்கள் வந்து பிராயச்சித்தம் கிடைத்தால் கண்டிப்பாக விதியை மதியால் வெல்லலாம் அப்போ இந்த விதியை மதியால் வெல்லுறதுக்கு ஏகப்பட்ட நம்ம ஹிந்து தர்மத்தில் சொன்ன மாதிரி எப்படி நம்ம சத்தியவானை எப்படி சாவித்திரி போய் காப்பாற்றிட்டு வந்தாங்க அதே மாதிரி எத்தனையோ இதிகாசங்கள் இருக்குது அப்போ சில பேர் என்ன சொல்லிருவாங்க இல்லைங்க நீங்கள் அவ்வளோதான் இது அப்படி தான் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்போது இதோட தன்மை என்ன சொல்லுது அதுக்கும் என்ன ரெஃபரன்ஸ் வந்து யார் அப்படின்னா மகா பெரியவர் இப்போ அந்த மகா உடையும் அதே மாதிரி பெரிய ஞானி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்றது அடியனோட தாழ்மையான கருத்து அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஞானத்தை உணர்ந்தவர்கள் அதே மாதிரி அகத்திய பெருமானை விட கருவுரார் சித்தரோட ஒரு பதினெட்டு சித்தர்களோட இங்கே இருக்கிற ஜோதிடர்களோ எங்களை மாதிரி ஜோதிடர்களோ கன்சல்டன்ஸ் எல்லாம் பெருசவங்க பெரியவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா அது நம்மளுடைய அறியாமை அப்போது அதில் என்ன சூட்சமங்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சூட்சம விதிகளை தெரிஞ்சுண்டு அதுக்குள்ள வழிபாடுகளை யாரை தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு தலையில் ஒரு பெரிய அடி உழுகிறதுக்கு பதிலாக மெதுவாக உழும் ஒரு தீய காலங்களில் அதே மாதிரி ஒரு நல்ல காலங்களில் என்ன நடக்கும்னா ஒரு நூறு நல்ல ந நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆயிரம் நல்ல விஷயம் கிடைக்கும் எல்லாமே பணம் மட்டும் இல்லை எவ்வளவோ சந்தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால மேடம் கேட்ட மாதிரி கண்டிப்பாக விதியை மதியால் வெல்லலாம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக உண்டு அப்படி அந்த ஜாதகத்தில் இடம் இல்லை என்று சொன்னாலும் சித்த மகாபுருஷர்களோட வழிபாடும் யோகிகளோட வழிபாடும் நான் சொன்ன மாதிரி ஒரு மகான்களோட வழிபாடும் ஏன்னால் அதை மீறி ஒருத்தருக்கு தடுத்து நிறு நிறுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகத்தில் கர்மதோஷம் நிறைய இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சஞ்சித கர்மான்னு சொன்னேன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போயிடும் அப்போ இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷிகள் முனிகள் அதே மாதிரி முனிகள் நான் சொல்கிறது முனிவர்கள் அந்த மாதிரி வழிபாடுகள் அதே மாதிரி பித்ருக்களோட கரெக்டான விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நூறு சதவீதம் முன்னேற்றம் இல்லை என்று சொன்னாலும் ஜாதகத்தில் இல்லைன்னு சொன்னாலும் ஓரளவு அவங்க வந்து முன்னேறுறதுக்கான அத்துணை வாய்ப்புகளும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலேயும் சரி அதே மாதிரி வழிபாடு மூலம் மூலமாக நம்ம தாந்திரிக சாஸ்திரத்திலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க விரும்புறேன் அன்பர்களே ஓகே நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கோலம் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன

நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதில் நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை தோறும் சரிங்களா முதல்ல உங்கள் அருகாமையில் உள்ள உங்களுக்கு தெரிந்த இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடரை போய் பார்த்து இப்போ நடக்கிற காலம் நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கு படி அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாத காலங்கள்லேருந்து வர ஆரம்பிச்சிடுமா பட் ஜனனகால ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடரிடம் போய் தெரிந்து கொண்டு அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போது திருச்செந்தூர் முருகனையும் மனதில் நினைத்து அதே போல் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய பழனி முருகனையும் நினைத்து திருவாவினங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரையும் மனதில் நினைத்து அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோட சனி சேர்க்கை கண்டிப்பாக உறுதியாக இருக்குமா அதோட பார்வை இருக்கும் அதனால் அங்கே போய் சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஏழைகளுக்கு உணவு அளித்து வர்றதும் இது ஒரு நல்ல பிராய இருக்கும் அதை தவிர்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை அருகில் உள்ள கற்ற ஜோதிடரிடம் சென்று அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்கம்மா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த இடங்கள் விற்றுமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் ஐயா நான் சேலம் மாவட்டத்துல இருந்து உமா பேசிட்டேங்க வணக்கம்மா இது யாருக்கான கேள்வி ஆஹ் என் பொண்ணுக்காகவும் எங்க அப்பாவுக்காகவும் கேட்கறாங்க ஓகேம்மா உங்க மகளோட பிறந்த தேதி என்னம்மா அன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க மேடம் ஓகே அவங்களோட ராசி நட்சத்திரம் ஆஹ் துலா ராசி வாதி நட்சத்திரம் மேடம் ஓகே உங்களோட சந்தேகத்தக்கிக்கலாமா வணக்கம் வணக்கம் நான் நல்லா இருக்கேங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா கேட்டதுக்காக என்னுடைய கேள்வி என்னன்னா என் பொண்ணுக்கு இப்ப இருபத்தி நாலு வயசு ஆகுதுங்க ஐயா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துரம் கேக்குறாங்க ஐயா அம்மா பாப்ப உங்க பொண்ணோட இது தெரியுமாமா லக்னம் தெரியுமா உங்களுக்கு ஆ லக்னம் கணிகால லக்னம் ஓகேமா அம்மா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற காலங்கள்ல வந்து தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு மட்டும் பாருங்க சில சின்ன விஷயங்களுக்காக இப்போதைக்கு வந்து பெரிய லெவல் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை இழக்க வேண்டாம் இது ஒரு பொது மேடையா இருக்கிறதுனால நீங்க உள்ள நம்பருக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு சாயங்காலம் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி வாக்குல எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கம்மா நான் உங்களுக்கு அதுக்குள்ள விளக்கம் சொல்றேன் உங்க அப்பாவை பத்தி நீங்க கொஞ்சம் கேட்கலாமா ஹலோ நீங்க ஒரு வாய்ப்பாருங்க ஏப்ரல் மாசத்திலிருந்து நடக்கவும் சரிமா அவரோட பிறந்த தேதி தெரியுமா பிறந்த தேதி தெரியாதுங்கயா ம் சரிமா இப்ப நீங்க அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாமா நீங்க வழிபட வேண்டியது வந்து கால பைரவரோட வழிபாடும் அதே போல உங்க குல தெய்வத்தோட வழிபாடும் உங்களுக்கு ஊர்ல வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தமான ஏதாவது விவகாரங்கள் இருக்காமா அப்படி எதுவும் இல்லங்க உங்க அப்பா வழியில அப்பா வகையில பாத்தீங்கன்னா அண்ணா இறந்துட்டாரு அண்ணா இறந்துட்டோன்னே அவங்களுக்கு குடுத்துட்டாங்க எங்க அண்ணா ஒய்ஃபுக்கு இப்ப யாரும் பாத்துக்கிறது இல்லாதனால இப்ப நான் தான் அப்பா பாத்துட்டே இருக்கேன் சரிமா நீங்க குலதெய்வ வழிபாடுகள் நீங்க பண்ணுங்கம்மா நீங்க சாயங்காலம் விருப்பமா இருந்ததுன்னா உங்க பொண்ணு சம்பந்தமா நீங்க ஒரு ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் ஒரு சில விளக்கங்கள் சொல்றேன் அதோட நம்ம இந்த இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி சரிங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன

லக்னம் தெரியல இல்லையா ஓகே சார் இந்த நட்சத்திர ராசியை வச்சு பொழுது சார் இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் இங்கே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இது நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் ஒரு ஜனனகால ஜாதகத்தை போட் போய் உங்கள் அரும்பாக்கத்திலேயோ பக்கத்தில் உள்ள ஜோதிடரிடம் போய் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க ஏன்னா மீனராசி உத்திரட்டாதியை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இடையில நீங்கள் இப்போது உங்கள் பையனுக்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன் அதே மாதிரி உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடுன்னு வரும்பொழுது நீங்கள் பெருமாளை ஒரு வேலை இருக்கீங்கன்னா இதை தவிர்த்து நீங்கள் வழிபட வேண்டியது உங்கள் கிராம தேவதை ஒரு அம்மனும் இருக்குது அந்த அம்மனோட தேவதையோட வழி வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கோங்கய்யா அந்த அம்பாளுக்கு வந்து நீங்கள் விடாமல் நீங்கள் டெய்லி வந்து முதல் காசாக அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே காசு கொடுக்குற மாதிரி டெய்லி ஒரு உண்டியல் போட்டு போட்டுகிட்டே வாங்க இதை தவிர்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பக்கத்தில் உள்ள அருகாமையில் இருக்க ஜோதிடரையும் பார்த்து கண்டிப்பாக அதோடு சேர்த்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை போயிட்டு கடல் ஸ்நானம் பண்ணிட்டு கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முருகனுக்கு உங்களால் முடிந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க முடிச்சுட்டு இதை பண்ணிட்டு வரும்பொழுதே நல்ல இடத்துல மருமகளாக இல்லாமல் மகளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே இந்த விதிய மதியால் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கான வழிபாட்டு முறைகள் எப்படிப்பட்ட சொல்லுங்கள் ஷுர் மேம் இப்போது இந்த விதியை மதியால் வெள்ளலாம்னா அதுலேயும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னது அதில் ஜாதகத்தில் இடம் இருக்கும் பொழுது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பெரிய தடைகளாக வர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட தாக்கங்கள் ரொம்ப தாக்காமல் அளவான தாக்கங்கள் இருக்குங்கிறதையும் நான் சொல் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த வகையில் நம்ம செய்ய வேண்டியது முன்னாடியே நான் நவராத்திரிக்கு சொல்லியிருந்தேன் நவராத்திரிக்கு வரும் பொழுது நம்ம கௌரி விரதம் பற்றி நம்ம சொல்லலாம்னு இப்போ இதை தான் வந்து நம்ம தி தீபாவளி அன்னைக்கு ஐ மீன் கேதார கௌரி விரதம்னு சொல்லக்கூடிய விரதம் ஃபஸ்ட்டு நீங்கள் அது அதோட பேசிக் புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம யூடியூப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் வர்றதுனால அதை பற்றி ஒரு சில தவறான கருத்துகளும் வரனால அப்படி நினைச்சுக்க கூடாது ஃபர்ஸ்ட் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு அப்படிங்கும்போது அதோட தத்துவம் என்னன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க இது வந்து அம்பாளும் சிவனும் இருக்கும் பொழுது மிருகி முனிவர் வந்து என்ன பண்றாங்கன்னா வண்டு ரூபத்தில் வந்து வந்து சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு போறாருங்க கும்பிட்டுட்டு போகும்பொழுது அம்பாள் வந்து என்ன ஆகுறாங்கன்னா வருத்தப்படுறாங்க எனக்குள்ள மரியாதை கிடைக்கல அப்ப எனக்கும் அந்த மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து உபவாசம் இருந்து நான் உங்களை நினச்சி நான் விரதம் இருந்து நான் வரேன் நான் திருப்பியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ பூ உலகத்தில் பார்வதி தேவி வந்து வந்து விரதம் இருந்து ஒரு இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து அப்படி வந்து வரக்கூடிய உண்மையான விரதம் தான் நம்ம கேதார கௌரி கௌரி விரதம் இதோட ஆக்சுவல் ஸ்வரூபம் என்னென்னா இதை முடிச்சுட்டு வரும் பொழுது தான் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக சிவனும் அம்பாளும் வருகிறாள் அப்போது இதுக்கு இதுக்கு நீங்கள் இந்த வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க அதாவது தாய் தந்தையரை உறுதியாக மதிக்க வேண்டும் அடுத்தது கல்யாணமானவர்கள் மனைவியை உறுதியாக மதிக்க வேண்டும் ஏன்னா அந்த அவங்க வந்து சக்தி ஸ்வரூபம் சரிங்களா அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லா விதமான விஷயங்கள் வந்து நல்லது அனுகூலம் கிடைக்குங்கிறது தான் உண்மை அப்போது அந்த வகையில் இந்த கேதார விரதம் வந்து இருபத்தோரு நாள் உபவாசம் இருந்து பண்ணக்கூடிய விரதம் அப்படி இருக்கும் பொழுது சில காலங்களில் வந்து நம்மளால் இப்போ இந்து தர்ம படி வந்து ஒரு சில இதுவும் உண்டு விதிவிலக்கும் உண்டு அதனால் அந்த அம்மாவாசை சர்வ அமாவாசை அன்னைக்கு முடிகிற காரணத்தினால அன்னைக்கு யாராவது ஒருத்தர் இது இந்த விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உபவாசம் இருக்கிறது ரொம்ப சௌக்கியம் இதில் என்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த விரத நெறி பொழுது நான்வெஜ் ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது அன்னைக்கு தீபாவளின்னு வரும்போது பாதி பேர் வீட்டில் நான்வெஜ் இருக்கும் அந்த மாதிரி நான்வெஜ் எடுக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த விரதம் செய்ய வேண்டாம் ஸோ வந்து அது இல்லாமல் இருந்து சரி நல்லபடியாக இருக்கலாம் அன்னைக்கு விரதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பெண்ணாகப்பட்டவள் நான் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே சொன்னேன் சத்தியமான உயிரையே வந்து காப்பாற்றி கொண்டு வந்தது சாவித்ரி அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தான் இந்த விரதத்தை அந் செய்யணும் அதில் கூட இருக்கிற குடும்பத்தோடு இருக்கிறவங்களும் செய்யலாம் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க ஒரு இருபத்தோரு பொருள்கள் இருபத்தோரு வகையான ஸ்வீட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம்க இதை தவிர்த்து பழங்கள் எவ்வளோ பழங்கள் முடியுமோ பண்ணலாம் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை ஏன் அந்த இருபத்தொன்றுன்னா அதில் வேறு ஒன்றும் கணக்கு இல்லைங்க அந்த இருபத்தோரு நாள் விரதத்துக்கு ஒவ்வொரு நாள் விரத கணக்கு தான் வேறு எதுவும் நீங்கள் கூடாது அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் கவலை வேண்டாம் அடுத்த கௌரி விரதத்துக்கு இறைவன் உங்களுக்கு நிறைய பொருளாதார முன்னேற்றங்கள் கொடுக்கட்டும் அப்படி ஒரு இந்த வருஷம் அப்படி முடியாத இதில் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ஒரு சக்கரை பொங்கல் கூட எடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பழங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் செய்ய வேண்டிய காலங்கள் நீங்கள் என்ன செய்யணுன்னா அம்மாவாசையே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு தாங்க வருது இந்த மத்தியானத்துக்கு வர்றதுனால அந்த அமாவாசை திதி இதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அமாவாசை திதி முக்கியமுங்கிறதுனால இதை ஈவினிங் டயத்தில் நீங்கள் இதை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா எப்பயுமே நான் சொல்கிற தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து விநாயகரோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கணும் இதை வந்து பட்னி விரதமாக அதாவது உபவாசம் என்பது பட்னி விரதம் சரிங்களா அப்போ உபவாசம் இருக்க முடிகிறவங்க உபவாசம் இருக்கலாம் அப்படி இல்லாதவங்க எனக்கு சுகர் இஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து ஏதோ உங்களால் முடிஞ்ச பழங்களோ லைட்டாக ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கிறவங்களாக இருந்தால் எடுத்துக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை பட் ஈவினிங் டயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை இருக்கோ இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து பொருளாதார ரீதியான நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சங்கல்பம் பண்ண வேண்டியது என்னன்னா இன்னுமே இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் யாரை கேட்கணும் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தை கேட்கணும் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அடிக்கடி நான் சொல்கிற மந்திரம் தான் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் இது என்னடா சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னா அர்த்தநாரீஸ்வரரோட இது ஒரு முக்கியமான சூட்சம மந்திரம்ங்க சரிங்களா அப்படிங்கும்போது சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தாலே சிவம் சரிங்களா அப்போ அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்துக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்து அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அருகம்புல் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை விநாயகருக்கு படைக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடை மறக்கக்கூடாது அப்போ தான் பூஜை பூர்த்தியாகும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அர்த்தநாரீஸ்வர் ஸ்வரூபமாக இருக்கிறத சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிட்டு நெய்வேத்திய படையல்களை படைச்சிட்டு உங்களால் முடிஞ்சது ஏழைகளுக்கு அன்னைக்கு வந்து தம்பதியா இருக்கிறவங்களுக்கு சரிங்களா எப்பயுமே வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து புடவை புடவை ஜாக்கெட் மட்டும் வைக்கக்கூடாதுங்க அதோடு சேர்த்து வேஷ்டி துண்டு எதாவது வச்சு உங்களுக்கு தெரிந்தவர்களையோ இல்லை உங்களுக்கு தெரியாதவங்க கூட இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போயோ இல்லை எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு வர்றதும் இது ஒரு நல்ல பலனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் இந்த கேதார கௌரி விரதத்திலிருந்து ஒரு சொம்பு மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சொம்பில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தின தினசரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியது அர்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தை நினச்சி சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு நினச்சிட்டு தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இந்த உண்டியல்ல போட்டு போட்டு வாங்க முதல் காசும் குலதெய்வ காசு எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறமா இன்னொரு காசுக்கு நீங்கள் தனியாக வந்து சுவாமிக்கு தனியாக ஒரு உண்டியல் போட்டுகிட்டே வாங்க உறுதியாக சொல்றேன் இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது பணம் இல்லை எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பெண்கள் வந்து அன்போட இதை பண்ணிட்டு வரும்போது குடும்பத்தோட சேர்ந்து செய்யும்பொழுது உறுதியாக நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அந்த கேதார கௌரியான அந்த அர்தனாரீஸ்வரர் ஸ்வரூபம் உங்களுக்கு வழங்கும்ங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தே இல்லை அன்பர்களே ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ நீங்க லைன்ல இருக்கீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா உங்க பெயர் என்ன எங்க இருந்து ஓகே இது யாருக்கான கேள்விமா

ரெண்டாவது இல்லைன்னா ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு சொல்றாங்க ஜோசியம் பார்த்ததுக்கு அதாவதுமா இந்த இந்த தகவலை வைத்து அதாவது உங்களுக்கு தகவலை வைத்து மட்டும் மன வாழ்க்கை சம்பந்தமா கேட்கும் பொழுது நல்ல ஒரு ஜோதிடரை அணுகுங்கள் இன்னொரு ஜோதிடரை அணுகுங்கள் இந்த ரெண்டு தார பிரச்சனைகள் இருக்கு ஜாதகப்படி அப்படின்னு சொன்னால் கல்யாணத்திற்கு முன்னாடி பரிகாரம்லாம் நீங்கள் நீங்க எதுவும் செய்ய வேண்டாமா கல்யாணத்திற்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது உங்க வசதிக்கு எவ்வளவு முடியுமோ ஒரு ஏழை குழந்தைக்கு போய் ஒரு தாலி வாங்கி கொடுக்குறதோ இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி கல்யாணத்திற்காக ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு வர்றதோ இதை தவிர்த்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் பழனி ம முருகனை வந்து வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி பக்கத்தில் வந்து கோரக்கர் சித்தரை வழிபட்டு வருவதும் ஏன்னா அந்த சித்தர் வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி உங்களுடைய விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு அந்த பையனோட இஷ்ட தெய்வ வழிபாடு அதோடு சேர்த்து கோரக்கர் சித்தரோட வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது சனிக்கிழமைகளை செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை வந்து ஒரு தடவை நீங்கள் இன்னொரு ஜோதிடட்டை போய் கலந்துக்கோங்கம்மா இதுக்காக நீங்கள் பரிகாரங்கள்லாம் எதுவும் செய்ய அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் முதல்ல அடைஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு பாருங்கம்மா நன்றி ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு சிறந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க நன்றி சார் நன்றிமா நன்றி